தேகத்தை படிக்கிறான். காமத்தேகங்கிறது மும்பலா தேகம்னு ஒன்று தான். அப்போ தெளிந்த அறிவு எப்போ வருதுன்னா அந்த தேகத்துடைய குற்றங்களை நான் அறிந்து பார்க்குறான். இந்த தேகம் தான் மீண்டும் பிறவிக்கு காரணமாக இருக்கு. காமத்தை உண்டு பண்ணுது, அறியாமை உண்டு பண்ணுது, கோபம், வன் சொற்கள், பேராசை, ஏன்னா அநேக கேடுகள், அநேக கேடுகளுக்கு காரணம் இந்த காமத்தேகம் தான். சரி, இப்போ இதுக்கு என்ன செய்யலாம், இப்போ இதுக்கு என்ன உபாயம், இந்த தேகத்தை, இப்போ தேகத்தை மாற்றணும். நம்ம கடவுள் கொடுத்துருக்காங்க, அதான் முன்னே சொன்னோம், நெல்லுக்கு உமி வச்சிருப்பது மீண்டும் முளைப்பது இருக்கு, கடலைக்கு தோல் வச்சிருப்பது மீண்டும் அந்த தோல் வந்து மீண்டும் முளைப்பதற்காக. நம்ம போடுறது கடலை வித்து போடுவோம், ஆனால் முளைக்கும் போது கடலே ஆகும். அப்ப என்ன செய்யறான், இந்த தேகத்தோடைய தேகத்தின் குற்றம் இருக்கு, அந்த தேகத்தை நீக்கணும். அப்ப நீக்கும் போது அதுக்கு சிறப்பறிவணும். அப்ப சிறப்பறிவு இருந்தால் என்ன செய்யறான் என்றால், ஆசான் அகத்தீசன் எல்லாம் இயற்கை கடவுள் துணை கொண்டும் அகத்திய துணை கொண்டும் பத்தாம் வாசலாக்கிய புருவத்தில இந்த காட்சி புருவத்தில இடதுகளையும் பெண்களையும் சேர்த்து செலுத்துவான். புருவத்தை சிறுமணியில் ஒடுங்கினால் தேக குற்றம் நீங்கும். தேகம் குற்றம் நீங்கினால் அவன் மீண்டும் பறக்க மாட்டான். அது அறியதுக்கு என்ன யோகாயின்னா, அதான் ஜீவகாரன் ஒழுக்க வேண்டும். அந்த வாய்ப்பு யாருக்கு தரான்னா, புண்ணியவானுக்கு தான் தரான். அந்த வாய்ப்பு புண்ணியவானுக்கு தான் புருவத்தை காத்து வாசி ஓடுங்க.